இடம் பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். அமிர்த், என்ன கடலூர் மாவட்டத்துல என்எல்சி தனது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிகளை முன்னெடுத்திருக்கிறது. இதற்காக பல்வேறு இடங்கள்ல இடத்தை கையகப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து அந்த பணிகள்ல வந்து மும்முரம் காட்டி வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி, கரிவெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று அதிகாரிகள், வாகனங்களுடன் வந்த அதிகாரிகள் இந்த பகுதியில தடம் பதித்து அடுத்த கட்டமாக சுரங்கத்தை வெட்டி எடுப்பதற்கு, நிலக்கரி வெட்டி எடுப்பதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள், தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களுக்கு முறையான இழப்பீடை என்எல்பி உடனடியாக வழங்க வேண்டும், அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு பணியாணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் இன்று பாமக முழுமையாக கடலூர் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு இடங்கள்ல கடைகள் அடைத்திருந்தாலும் சில இடங்கள்ல கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று தொடங்கிய இந்த பணியை இன்று செய்யாமல் என்எல்சி நிர்வாகம் அப்படியே நிறுத்தியிருந்த இந்த இடத்தில் தான் தற்போது அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வளையமாதேவி பகுதியில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் பாதுகாப்பு முன்னிலையில் இங்கு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். குறிப்பாக புவனகிரி வட்டாட்சியர் சிவக்குமார் இந்த பகுதிக்கு நேரடியாக வந்ததோடு அவருடன் சிதம்பரம் வட்டாட்சியர் வேணி, சித்ரா உள்ளிட்டோரும் வந்து இந்த ஆய்வுல வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி எதற்காக நிறுத்தப்பட்டது, எவ்வளவு இடத்தை என்எல்சி தொடர்ந்து கையகப்படுத்தி இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த பகுதியில வந்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதற்கான காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கட்டமாக இன்று ஒரு நாள் மட்டும்தான் என்எல்சி இந்த பணியை நிறுத்தி இருக்கிறது. அடுத்த கட்டமாக நாளை மறுநாள் தொடர்ந்து இந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள்.